Kudatha's எல்லாருக்கும் வணக்கம். சோ நம்ம வந்து ஒரு business start பண்றோம் அப்படினு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டுறேன். எல்லாரும் செம சப்போர்ட் பண்ணீங்க. ரொம்ப thanks. சோ நிறைய comments, நிறைய wishes நீங்க இன்னும் மேல மேல வரணும் அப்படினு சொல்லிட்டு நிறைய WhatsApp ல, Instagram ல அந்த videos கீழ comments அப்படினு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. பரவால நம்ம இத்தனை பேர் சப்போர்ட் பண்றாங்களே அப்படினு சொல்லிட்டு. ஆனா வந்து கொஞ்சம் நெகட்டிவிட்டியும் வந்துச்சு. நம்ம ஒரு business பண்றோம்னா நெகட்டிவிட்டி வரது as usual usual தான். பட் நான் வந்து போட்ட முதல் வீடியோக்கேவா அப்படின்றத கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு. வேற ஒண்ணும் கிடையாது. மத்தபடி நம்ம பிசினஸ் பத்தி ஒரு ஷார்ட் இன்ட்ரோ சொல்லிடுறேன். நம்ம வந்து சாரீஸ், நைட் ட்ரெஸ்ஸஸ், குர்த்திஸ், ஃபுல் டாப்ஸ் அண்ட் கஸ்டமைஸ் ட்ரெஸ்ஸஸ், குர்த்தி, ஷால், லெகின்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது எதுவுமே வந்து கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிள் இல்லைங்க. ரொம்ப சாரி, ஏன்னா இப்போதான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். உடனே கேஷ் ஆன் டெலிவரி கொடுக்க முடியாது. ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான். உங்களுக்கு என்ன ட்ரெஸ் பிடிச்சிருக்கோ நீங்க அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க வாட்ஸ்அப் அமிச்சிங்க அப்படின்னா நான் அதோட ப்ரைஸ் உங்களுக்கு சொல்லிடுவேன். நீங்க எனக்கு வந்து ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிட்டு உங்களுடைய அட்ரஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கொரியர் பண்ணிடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். மஸ்டர்ட் கலர் சாரி வித் சீக்வன்ஸ் பிளவுஸோட அதோட ப்ரைஸ் நான் வந்து 499 தாங்க போட்டிருந்தேன். அதுக்கு வந்து ரெண்டு கமெண்ட், நீங்க கமெண்ட் பண்ணலாம், நான் கமெண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, உங்களுக்கு நிஜமாவே அது ப்ரைஸ் அதிகமா இருக்கு அப்படின்னா தாராளமா கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களோட சஜஷன்ஸும் எனக்கு தேவை. ஆனால் வந்து ஒரு சிஸ்டர் என்ன சொல்லியிருந்தாங்க, ரேட் வந்து ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னொரு சிஸ்டர் என்ன சொன்னாங்க, இதை நாங்கள் மீஷோவில் 200 ரூபாய்க்கே வாங்குவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் உங்களை ஹர்ட் பண்ணணும்னு இப்போ நான் சொல்லலை, உங்களுக்கு ஒரு சின்ன ப்ரூஃப் காட்டுறேன். நான் உங்களுக்கு காமிச்ச அதே சாரி மீஷோவில் 555 555 போட்டிருக்கு. ஆனால் நான் உங்களுக்கு 499 கொடுத்துருக்கேன். 56 ரூபீஸ் வந்து கம்மி, ப்ளஸ் வந்து ஃப்ரீ ஷிப்பிங். இதுக்கு மேலே வந்து நான் உங்களுக்கு எப்படி இதை வந்து நான் ப்ரூஃப் பண்ணணும்னு எனக்கு தெரியல. ஸோ வந்து நீங்கள் நியாயப்படி கமெண்ட் பண்ணிங்கன்னா அதை என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியும். லைக் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் கொண்டு வாங்க, நெக்ஸ்ட் இந்த மாதிரி பண்ணுங்கள், அந்த மாதிரி சஜஷன்ஸ் கொடுங்க. இல்லை எங்களுக்கு இந்த கலர் பிடிக்கலன்னா சொல்லுங்கள், அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். பட் எதுவுமே தெரியாமல் அந்த மாதிரி ஃபேக்காக வந்து ஒரு கமெண்ட்ஸ் போடாதீங்க. ஒரு கேர்ள் வளர்ந்து வராங்கன்னா முடிஞ்சால் சப்போர்ட் பண்ணுங்கள், முடியல உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க. பட் அதை விட்டுட்டு வந்து இந்த மாதிரி ஒரு கமெண்ட் போட்டால் தான் நம்ம வந்து ஒருத்தவங்களை டவுன் பண்ண முடியும், ஒருத்தவங்களோட பீஸை வந்து கெடுக்க முடியும் அப்படின்னு நீங்கள் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. ஏன்னா நான் இதை விட பெரிய நெகட்டிவிட்டிலாம் பார்த்துட்டு வந்திருக்கேன். நீங்க எல்லாம் கமெண்ட்ஸ் போடுறதும் வந்து எனக்கு பெருசா பாதிப்பு கிடையாது. பட் வந்து என்ன நம்பி ஃபாலோ பண்ற சில பேருக்காக கிளாரிஃபிகேஷன் வீடியோ மட்டும்தான் இது. அப்படி கிடையாது, இது இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே நான் ரேட் ஹையா வச்சு விற்க மாட்டேங்க. அது 100% கேரண்டி. நான் மார்க்கெட் பிரைஸை விடவே 50 ரூபாய் கம்மியா தான் உங்களுக்கு கொடுப்பேன். எனக்கு நியாயமான ப்ராஃபிட் வந்தா மட்டும் போதும். ஸோ உங்களை நம்பி தான் நான் இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். உங்களுடைய எல்லா சப்போர்ட்டும் எனக்கு தேவை. படிப்படியா உயர்ந்து நிறைய பேர் கேட்குறீங்க, ஆஃப்லைன்ல கடை வச்சிருக்கீங்களா அக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு இல்லடா, பட் ஃபியூச்சரில் ஒரு ஐடியா இருக்குது, பார்ப்போம். அது எல்லாருடைய பிளெஸிங்ஸும் கடவுள் பிளெஸிங்ஸும் இருந்துச்சு அப்படின்னா அதையுமே நம்ம வந்து பண்ணலாம் தாராளமாக. ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ஒன் செகண்ட் ரொம்ப தேங்க்ஸ். இன்னொரு வீடியோவில் வரேன். பை.